விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர் இந்த ஆண்டின் முதல் 28 நாட்களில் இன்றைக்கு 31ஆம் தேதி இந்த ஆண்டின் முதல் 28 நாட்களில் 189,574 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தான் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன்படி கடந்த 15ஆம் தேதி மாத்திரம் கிட்டத்தட்ட அதிகமான சுற்றுலா பயணிகள் 8,541 சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்ததாக தரவுகள் தெரிவிக்கின்றது. அது மட்டுமில்லாமல் குறித்த காலப்பகுதியில் இந்தியாவில் இருந்தால் அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வராங்க. அதற்கு அடுத்தபடியாக ரஷ்யா பிரித்தானியா லண்டன் இருந்து இலங்கைக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய சுற்றுலா பயணிகளை பற்றி சொல்லும் போது இலங்கையில இந்த வறுமை காரணமாக அல்லது பொருளாதார நெருக்கடி காரணமாக யாசகர்களின் எண்ணிக்கை பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது. அதுவும் யாசகர் என்று சொல்லும் போது பிச்சைக்காரர்கள் உங்களுக்கு தெரியும். ஆகவே யாசகருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில். கடந்த ஆண்டுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது கடந்த அதாவது 2023ஆம் ஆண்டே அதிகமான யாசகர்களை இலங்கை உருவாக்கிவிட்டது. இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடி பலரை உருவாக்கி இருக்கிறது. அதாவது இந்த இதுவரைக்கும் ஒரு சதத்தை கூட கை நீட்டி கேட்காதவர்கள் கூட இன்றைக்கு மெய் தங்களுடைய சுயநிலையை இழந்து மரியாதை இழந்து கௌரவத்தை இழந்து யாசகம் கேட்கிறாங்க, பக்கத்து விட்டு தட்டி கடன் கேட்கிறாங்க, கண்டவர்கள்ட்ட போய் கடன் கேட்கிறாங்க, நண்பர்கள்ட்ட கடன் கேட்கிறாங்க. கடன் அன்பை முறிக்குமா இல்லையா? கட்டாயமாக சும்மா சொன்னாங்க. இப்ப நிறைய விஷயங்கள் பேசுறோம் தானே. ஆமா, இப்ப பாருங்க, இலங்கையில இருந்து எதை ஏற்றுமதி செய்யறது அப்படின்றத யோசிச்சு இருந்துட்டு இதை ஏற்றுமதி செய்யலாம் முடிவெடுத்திருக்காங்க. என்னென்ன என்னமோ பொருட்கள் எல்லாம் இருக்கு, இதை ஏற்றுமதி செய்ய போறான்னு நீங்க சொல்லக்கூடாது. ஆனா இதுவும் நம்மளுக்கு ஒரு முக்கியமான பொருள் தான். கருங்கற்களை உடனடியாக ஏற்றுமதி செய்யறதுக்கு அங்கீகாரமே கிடைத்திருக்கிறது. என்ன சாப்பிடுறதுக்கா? இல்ல இல்ல, அங்க கட்டுமான பணிகளை பயன்படுத்திருக்கா? வெளிநாடுகள்ல எங்கடா இந்த ஹமாங்கோட கருங்கலுக்கும் தட்டுப்பாடா இலங்கையில? இல்ல, தட்டுப்பாடு துறைமுகத்தை அமைக்கிறதுக்காக அங்கே கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் போது அகற்றப்பட்ட கரங்கற்கள் நிறைய ஏற்றுமதி செய்யற அளவுக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அவற்றை ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று ஒரு யோசனையை அமைச்சர் கேலி ரம்புக்குள்ள முன்வைத்தாராம். அதை அமைச்சரவை ஏற்றுக்கொண்டு இப்ப முடிவெடுத்திருக்காங்க. அவருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சுகாதாரத்துறை சரி வராது போல. இதனை இப்ப சுற்றுலா துறையில ஏற்றுமதி செய். அதே மாதிரி வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருந்தது. தற்போது இந்த காற்று சுழற்சி இலங்கையில தெற்காக நகர்ந்து கொண்டிருக்கிறதாம். இதன் மூலமாக சில நாட்களுக்கு பெரும்பாலும் சீரான காலநிலை நீடிக்கும் என சொல்லப்பட்டிருக்கு. அத்துடன் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி எதிர்வருகின்ற 13, 14 அல்லது 15ஆம் தேதியில் அளவில் இலங்கை தீவுக்கு அண்மையாக வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனிடையே கிழக்கு ஊவா வடமத்திய மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் பிப்ரவரி அந்த காலப்பகுதியில். சரியோ? ஆக இப்ப வந்து நல்ல மழை இல்லாத ஒரு காலநிலை, வெயிலான இனி வருகின்ற காலங்களெல்லாம் கொஞ்சம் கடும் வெப்பமான காலநிலை தான் இலங்கையில தோன்றும். ஆக நாங்க நல்ல நீர் ஆகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய தோல் வியாதிகள் அந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் பெற வாய்ப்பு இருக்கிறது. உடம்ப வந்து நல்லா குளிர்ச்சியா வச்சிருக்க வேண்டும். மற்றது சீனாவில நிலநடுக்கம் அங்கே நிலநடுக்கத்துக்கு குறைவில்லை. நாங்க அது அடிக்கடி வரந்தான் அப்படி இப்ப திரும்ப ஏற்பட்டிருக்கிறது. ஆனா இதனால பொருட்சேதமோ அல்லது உயிர் சேதமோ பதிவாகவில்லை. ஆனா நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. எங்களுக்கு கடன் தந்த நாடு இல்லையா?